நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கியுள்ள நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் 366 இடங்களில் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்டமாக 166 இடங்களில் இப்பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடாமுயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக இன்றைக்கு தடுப்பூசியை கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் அதை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை 166 இடங்களிலே இன்றைக்கு முகாம்களிலே இந்த தடுப்பூசி ஆரம்பிக்கப்படுகின்றது. 260 இடங்களில் நாம் சோதனை செய்யப்பட்டோம். 226 இடங்களில் நாம் முதற்கட்டமாக சோதனை செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை, எஸ்ஆர்எம் மருத்துவமனை எல்லாம் சோதனை செய்யப்பட்டது. இப்பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம்.